படையப்பா திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல நம்ம அப்படியே பயங்கர கூஸ் பம்ப்ஸோட பார்த்த அந்த காட்சியை அப்படியே ரீக்ரியேட் பண்ணா எப்படி இருக்கும் ரியல் லைஃப்ல? அது மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ திருநெல்வேலியில் நடந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் தலைவர் 170 படப்பிடிப்புக்காக திருநெல்வேலி போயிருந்த அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில். இதுக்கு முன்னாடி நம்ம பல வீடியோஸ்லையும் நம்ம அதுக்கான தொகுப்புகள் ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது படையப்பா கிளைமேக்ஸில் இந்த படையப்பனுக்காக உசுரை கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமான்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொன்னோடனே கேமரா அப்படியே மேலே போவோம். இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னரில் பல கிலோமீட்டர் தாண்டி அந்த கூட்டம் வரிசையாக அப்படியே அவ்வளோ ஒரு ஆரவாரத்தோடு நிற்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம படையப்பா கிளைமேக்ஸில் பார்த்து பயங்கர புல்லரிப்பு நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். அதை வந்து திருநெல்வேலியில் இப்போ நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போது இது வந்து எப்பேற்பட்ட ஒரு அன்பு பாருங்கள். சூப்பர் ஸ்டாரே சொன்ன மாதிரி தான் பாஷா திரைப்படத்தில் இந்த சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம், இதை வந்து யாராலையும் அழிக்க முடியாது, இது வந்து தானாக சேர்ந்த கூட்டம், இது வந்து நான் சேர்த்த கூட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த வார்த்தைகள் அது வந்து வெறும் வசனம் கிடையாது, உண்மை. சூப்பர் ஸ்டாருடைய ரியல் லைஃப்லேயும் பொருந்தக்கூடிய உண்மை. பாஷா திரைப்படத்துக்கு மட்டுமோ அல்லது படையப்பா படத்தில் மட்டுமோ வரக்கூடிய வசனமோ காட்சியோ அது கிடையாது, ரியல் லைஃப்லேயும் அது சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கையிலையுமே அது பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால தான் அதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம மிகப்பெரிய அளவில் கனெக்ட் ஆகிக்க முடிஞ்சது நம்ம அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையாகவே தலைவர் 170 படப்பிடிப்பு திருநெல்வேலியில் இப்போ நடைபெற்றுட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே திருநெல்வேலியே திருவிழாவாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. வரக்கூடிய நாட்கள்லேயும் அது தொடரும் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. நேற்று கூட ஆரல் வாய்மொழியில் எந்த அளவுக்கு கூட்டம் களை கட்டியது, சூப்பர் ஸ்டாரோட எவ்வளோ பேர் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே பயங்கரமாக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்கிறது எல்லாத்தையுமே நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இந்த மாதிரிலாம் அன்புலாம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து தலைவர் 170 அப்டேட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ தான் ஷூட்டிங் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டுருக்கு, இன்னும் ஃபஸ்ட் லுக்கே வரல. அந்த சூப்பர் ஸ்டாருடைய கெட்டப் என்ன அப்படிங்கிறது தான் லைட்டாக காமிச்சிருந்தாங்களே தவிர ஃபஸ்ட் லுக்காக அது இன்னும் வரல அஃபிஷியலாக. அது எல்லாமே இதுக்கப்புறம் தான் வரணும். நிச்சயமாக தலைவர் 170 எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப ரொம்ப சூப்பரான படமாக இருக்கும். சூப்பர் ஸ்டாரே சொன்ன மாதிரி நல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பிரம்மாண்டமான நல்ல மெசேஜ் உள்ள படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி தான் அந்த படம் இருக்க போகுது. அதுக்கு நடுவில் படையப்பா கிளைமேக்ஸ் காட்சி அப்படியே ரீக்ரியேட் பண்ணி ரியல் லைஃப்பில் பார்க்குற ஒரு ஃபீலை வந்து இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்கள் கொடுத்தாரு. ஸ்க்ரீனில் எப்படி நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நாள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அப்படியே படையப்பா கிளைமேக்ஸை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் உங்களுக்கு ஏற்படுதா? திருநெல்வேலியில் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது, வரிசை கட்டி நிற்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.